ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நிஃப்டி வந்து தொடர்ந்து ஒரு நல்ல ஈற்றம் கொடுத்துட்ருக்கு. ரீசன்ட் டேஸாகவே மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பித்த இந்த ரேலி, மார்ச் 14 இன்று வரைக்கும் தொடர்ந்து ஒரு ரேலி கொடுத்துட்ருக்கிற நிஃப்டி 50 இன்னும் ஏறுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்குது. இந்த ஏற்றம் ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த ஏற்றம் நிரந்தரம் தானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம மார்க்கெட்டை எந்த மாதிரி வியூ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்கிற சில சஜஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் இந்த ஸ்டாக்ஸை பற்றின உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நான் படித்ததை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதை உங்களோட வியூவில் நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இது ஒரு முடிவு, ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி இந்த ரேட் போகும்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லும்போது, இல்லை இந்த ரேட் போகாது, இதை விட கம்மியாக தான் போகும், அதுக்கான சாலிட் ரீசன் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக அது பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி 50 ஒரு நல்ல உயரமான ரேட்டுக்கு போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அக்டோபர் 2018 10,004 அப்படிங்கிற லோ லெவலுக்கு போன நிஃப்டி, அதுக்கப்புறமா 11,118 அதாவது அக்டோபரில் இருந்து டிசம்பருக்குள்ளே 10,941 அப்படிங்கிற ஹையை டச் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா ஒரு டவுன் 10,333. அதுக்கப்புறமா ஃபெப்ரவரி மாதம் 11,118 அப்படிங்கிற அகெயின் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹையை டச் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா 10,585 வரைக்கும் போயிருந்தாலும் அதுக்கப்புறமா தேர்ட் ஹையாக 11,382 அப்படிங்கிற நிஃப்டி 50 ஒரு நல்ல ஹை ரேட்டை கொடுத்துருக்கு. இந்த ப்ரைஸ் எப்போ வந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னா செப்டம்பர் 2018 அப்புறமா இன்றைக்கி இந்த 11,382 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுக்குற சஜஷன்ஸ் என்னென்னா, தொடர்ந்து மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்ருக்கு. ஸோ ஒரு டவுன் போயிட்டு போயிட்டு வந்திருந்தாலும் மார்க்கெட் 11,300 அப்படிங்கிற லெவலை செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா இந்த தடவை ரீச் பண்ணி போயிருக்கு. ஸோ மார்க்கெட் 11,300 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாமல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பழைய நிலை மார்க்கெட் அடுத்த கட்டமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஹையை டச் பண்ணதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது 29,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் டைம் ஹையாக டச் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு 29,005 ஓப்பன் ஆன பேங்க் நிஃப்டி 29,064 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ தொடர்ந்து மார்ச் 1லேருந்து பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல உச்சிக்கு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சு இதுக்கு முன்னாடி போன ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 28,388 இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட உச்சக்கட்ட விலை உயர்வு. அதுக்கப்புறமா இந்த ரேட் எப்போ போயிருக்குன்னா 2000 ஆகஸ்ட் மாதம் போயிருக்கு 2018. அதுக்கப்புறமா இந்த ப்ரைஸை கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறது பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குற சஜஷன்ஸ் 29,750 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. ஃபண்டமெண்டலாக எந்த ஒரு செய்தியும் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிஃப்டிலையும் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு போயிட்டோம்னா ரெண்டு பங்கு முக்கியமாக நிஃப்டி 50 நகர்த்தி கொண்டுட்டு போகிற பங்கு அப்படின்னா அது ரிலையன்ஸை சொல்லலாம். ரிலையன்ஸ் பங்கு 1,353 அப்படிங்கிற லெவலில் தற்சமையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் இங்கே ரிலையன்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இந்த நிறுவனம் நல்ல ஒரு உயர்வு, அதாவது நிஃப்டி ஏறும்போது இந்த நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த நிறுவனத்தோட இந்த பங்கோட விலை ஜனவரி மாதம் 1,191 அப்படிங்கிற லோவை டச் பண்ணி அதுக்கப்புறமா 1,321 வரைக்கும் ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு இறக்கம் கொடுத்திருந்தாலும் 1,206 வரைக்கும் போயிருந்தாலும் அகெயின் ஒரு நல்ல ஹை கொடுத்து தற்சமயம் 1,353 மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் ரிலையன்ஸை பற்றி பேசிட்டோம். ரிலையன்ஸுக்கு கொடுக்குற டார்கெட் என்னென்னா 1,500 வரைக்கும் ரிலையன்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது ஹிந்துஸ்தான் யூனிலீவர். எஃப்எம்சிஜியில் முக்கியமாக ட்ரேடிங்கில் பங்கு வகிக்கிறது அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர் பங்கு. இந்த பங்கோட விலை நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கிற நேரத்தில் இந்த பங்குக்கான டார்கெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பங்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை பற்றியும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1869 வரைக்கும் போயிருக்கு, லைஃப் டைம் ஹை. அதுக்கப்புறமா இந்த பங்கு சில இறக்கங்கள் கொடுத்து 1728 வரைக்கும் லோ போயிருந்தாலும் அகெயின் 1847 போயிருக்கு, அகெயின் ஒரு லோ கொடுத்துருக்கு 1697. இப்போ ஒரு ரேலி கொடுத்துட்ருக்கிற இந்த பங்கோட நெக்ஸ்ட் டார்கெட் 1900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் 30321 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 33000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க கோணத்தில் அவங்க பார்க்குற விஷயத்தை வச்சு கணிச்சு சொல்கிற விஷயம். இது 100% அக்யூரேட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது, இது ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை நாம் எடுத்துக்கிட்டு ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயம் நமக்கு சாதகமாக அமையிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது வந்து ஒரு எலெக்ஷன் ரேலி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு தெளிவாகவே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இது வந்து ஒரு எலெக்ஷன் ரேலி, பிஜேபி தான் திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கருத்து கணிப்பில் வெளியே வந்ததுனால மார்க்கெட் ஒரு ரேலி கொடுத்துட்ருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டலாக கவனித்தோம். அதே மாதிரி குளோபல் வைஸ் எந்த இஷ்யூவும் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக போகிறது பங்குகளுக்கு ஒரு சாதகமான விஷயமாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. முக்கிய நிறுவனங்கள் நல்ல ஒரு உயர்வுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஜெஸ்டைலெலாம் கிட்டத்தட்ட 70-80 ரூபா கிட்ட ஏறி இருக்கு இந்த 2 நாட்களில். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் நிறைய பங்குகளுக்கு சாதகமாக அமைஞ்சது கூட பங்குச்சந்தையை மேல்நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் இந்த பங்குகளோட நியூஸு நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த பங்குகள் மேலே நம்ம கவனம் செலுத்தலாம். இது வந்து இது படித்து பார்த்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட வியூ நீங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து இது வந்து நீங்கள் சொல்கிறத விட இந்த நியூஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்போ இந்த ஸ்டாக் இறங்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இருந்ததுன்னா கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பார்த்து படிக்கிற எல்லாருக்குமே நிச்சயமா பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் போது அதனால பயனடைகிற கிரெடிட் எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற உங்களுக்கும் சேரும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நீங்கள் ஈக்குவிட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.